பார்த்தால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான பிளேஸ உன்னால எங்கயுமே பார்க்க முடியாது. வா. அஸ்லாம் பாய். பாய். அஸ்லாம் பாய். பயமா இருக்குங்க. இங்க இருக்கிற ஆளுங்களை பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. பயப்படாம வா கல்யாணி. என்னங்க? என்ன? நம்ம பொண்ணோட செயின் இத வித்து நம்ம ரெண்ட பே பண்ணிடுங்க. இத நேத்தே கொடுத்திருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நிம்மதியா வீட்லயே இருந்திருக்கலாம். தேவைப்படும் போது யாரும் எதுவும் தர மாட்டீங்களே. வட்டி மேல வட்டி கட்டினதுக்கு அப்புறம் கேஸ் மேல கேஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது எடுத்து கொடுங்க. சும்மா பேசாதீங்க. இருக்குறது எல்லாத்தையும் தந்துட்டேன். இப்ப பாருங்க, இது மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டு வரேன். உலகத்துல எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் சரி, உன்னோட டேஸ்ட் மாதிரி வரவே வராது. நான் இந்த கிளாஸ் பிசினஸ் பண்ணி எல்லாத்தையும் லாஸ் பண்ணதுக்கு பதிலா பேசாம உன்ன ஒரு ஷெஃபா மாத்தி ஒரு ஹோட்டல் திறந்திருக்கணும். சும்மா என்ன புகழ்ந்து பேசி ஐஸ் வைக்காதீங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போனா போதும். போதுமா? அப்படியே போகும்போது இந்த வாட்சையும் ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு? நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சோனி பேச்ச கேட்டு ஏதோ பெரிய டீமோட டீல் வச்சுக்கிறதுக்காக போயிருக்கான். ஒரிஜினல் பணத்தை எவனோ தட்டிட்டு போயிட்டானா. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் இப்ப இவங்களுக்கு கிடைக்கல. சோனி என்ன சொல்லிருக்கான்னா, இவன் கையில இருந்துதான் ஒரிஜினல் பணத்தை அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு இவன் மேல பழிய போட்டான். இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நடந்தது நடந்து போச்சு. எல்லாரும் போய் கம்பி என்ன வேண்டியதுதான். எல்லாம் முடிஞ்சது. நம்ம உள்ள போனா இவன் நிம்மதியா இருப்பானா? இவன் இதுக்கு சோனி கிட்ட வேலை செய்யணும். இந்த விஷயம் சீரியஸ் ஆனது. நீ பிசினஸ் பண்ணி பணத்தை தொலைச்ச மாதிரி இல்ல இந்த விஷயம். என்ன ஸ்மக்லிங் பா, ஸ்மக்லிங் மாட்டினா லைஃப் லாங் உள்ள இருக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் காரணம் இவன் அந்த சோனியும் தான். நான் இங்க பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க நீயே பாத்து தானே இருக்க. நான் ஒண்ணு அவன் கூட சேர்ந்தது ஏமாத்துறதுக்காக இல்ல. செலவுக்கு பணம் வேணாமா? வேலை செய்யாம எப்படி பணம் கிடைக்கும்? ஊருக்கும் திரும்ப போக முடியாது. ஆமா, இவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கிழிச்சிருவாரு. நீ எங்க போதாவது நீ கொஞ்சம் அமைதியா இருக்கு. பிரச்சனை இதுல நீ வேற. நமக்குள்ள சண்டை போட்டா எப்படி? இவனுங்க கிட்ட பேசி ஏதாவது செட்டில் பண்ணு. என்னது செட்டில் பண்றது? பேசி சமாளிச்சு தானே ஆகணும். எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டுட்டு வந்துறேன். நல்லா உயிரா வெட்டு போடுறோம். வேண்டாம். Give it the bag. Give it to me. Give. Take this bag and get my cash back. It's not mine. Hey, this is not my bag, okay? No. You are the boss. Give me back my money or else I'll shoot you. I have no money, please. Hey, my wallet. This is all he had. This is not enough. Please, I need more money, me. Okay? I don't have money, please. If you don't give me back my money, I'll kill you. I swear I'm not joking. Hey, hey, are you got? Hey, you got? Where's my money? God, give it back to me. Take your bag. Your car, your engine, everything's finished. Go find it in the scrapyard. Let's go. சந்தோஷப்படா.
கல்யாணி சொன்னா கேளுங்க இங்க இருந்து நாம போயிடலாம் சரியா வீட்டு வாடகையை கொடுத்துட்டீங்களா அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அவங்க ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நமக்கு தண்ணி கரண்ட் எதுமே வேண்டாம் நம்ம மிச்சப்படுத்த கிஷோர் அண்ணகிட்ட இருந்து வாங்கிக்கலாம் வாங்க தயவு செஞ்சு வாங்க நான் சொல்றத கேளுங்க கல்யாணி சுஜித் பண்ண ஒரு பிரச்சனை இல்ல சைன வித்து வந்த காசு கார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஐயோ சரி யாரு போன்ல என்ன என்ன ஏய் ஏய் ஒரு நிமிஷம் ஏய் கேட்டுட்டு என்னங்க ரெசிப்ட் உங்க பேலன்ஸ் யாரோ வந்து அடைச்சிட்டாங்க இனிமேலாவது உருப்படியா ஏதாவது செய்ய எங்களுக்கு தெரியும் மூடிட்டு போடா சொல்லு எவன் வந்து இந்த பில்ல கட்டினது சொல்லு யார் பணம் கட்டினது எனக்கு புரிஞ்சிருச்சு உன்னோட அந்த கிஷோர் தான பணம் கட்டினா குழந்தையோட நகை என்னோட நகை எல்லாத்தையும் வித்து எங்க கொண்டு போய் தொலைச்சிட்டு என்கிட்ட வந்து கட்டுறீங்க இந்த வீரத்தை அவங்கிட்ட காட்ட வேண்டியதானே வெக்கமா இல்ல உங்களுக்கு வந்துட்டாரு பெருசா பேச என்னைக்கு என்கிட்ட பணம் இல்லாம போச்சு அண்ணில இருந்து நீ என்ன கேவலமா பேச ஆரம்பிச்சிட்ட இதுக்கு மேலே நான் இங்க இருந்தனா உன்னுடைய அசிங்கமான முகத்தை நான் பார்க்க வேண்டியது வரும் என்னுடைய பிசினஸ் ஃபேமிலி எல்லாமே இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் நீதான்டா இதுக்கு மேல என்ன பண்ணலாம் இருக்க டேய் முதல்ல பொறுமையா உட்கார் நான் என்ன உட்கார்ந்து உன்கிட்ட சமாதானம் பேச வந்தா நினைச்சா நான் எவ்வளவு பணம் தரணும் அது எல்லாத்தையும் என்ன துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கோ அத தவிர என் கிட்ட இருந்த 5 பைசா கூட உனக்கு கிடைக்காது இங்க பாரு நான் எல்லாத்தையும் இழந்துட்டே நிக்கிறேன் உயிருக்கு உயிரை நினைச்ச என் பொண்டாட்டே என்ன வெறுத்து ஒதுக்கிட்டா இதுக்கு அப்புறம் எனக்குன்னு யாருமே கிடையாது உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் தயாரா இருக்கேன் நேத்து நடந்தது கூட நீயும் உன் கூட இருக்கானே அவனும் சேர்ந்து போட்ட பிளானே எனக்கு நல்லவே தெரியும்டா போறம்போக்கு சரிடா நீ ரொம்ப புத்திசாலிதான் ஆனா எடுத்தன் கவுத்தன்னு சில விஷயங்கள்ல நீ ரொம்ப அவசரப்படுற இல்லனா ஏன் இடத்துக்கே வந்து எனக்கே சவால் விட்டுட்டு நிம்மதியா வாழ முடியும் நீ நினைச்சிருப்பியா இனிமே அப்படி வாழணும்னா நிஜமாவே நீ என்ன கொன்னுட்டு தான் போடும் அப்படி இல்லனா உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க புரிஞ்சுதா வடங்கார பயல பாத்திரலாம் பார்க்கலாம் பார்க்கலாம் சனலங்க நாங்க போலீஸ் டிபார்ட்மென்ட் இருந்து வந்திருக்கோம் சீக்கிரம் வந்து கூப்பிடுங்க என்னங்க என்ன எனக்கு சீக்கிரம் வாங்க என்ன யார் சனல என்னங்க வா கிளனி நீ நீ எதுக்கு பயப்படாத நீ வா நீ சொல்ல வந்து பாத்துக்க வா நான் நான் போய் வந்துருக்கேன் வா எனக்கு வா சார் வா போலீஸ் இருக்கு சார் நான் சொன்னா கேளு வா நீ வந்துற என்ன பிடிங்க கிளனி நான் சொல்றத மட்டும் பாரு கோஆப்ரேட் பண்ண சார் எனக்கு பேசி வந்துறன்றால எது பிரச்சனை இல்ல சார் கிளனி சாமி கிட்ட அட்வகேட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு இது கண்டிப்பா அந்த சோனியோட வேலன்னு சொல்லு கடவுளே பசி தாங்க முடியல பெருங்குடல சிறுங்குடல் தின்றும் போல இருக்கு
அம்மா நல்லா இருக்கியா? குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? நீ உட்காருமா? இல்ல பரவாயில்ல. இந்தாமா இது சாண்ட்விச், நீ கொண்டு போய் நீ சாப்பிடுமா. நாங்களும் எதுவும் சாப்பிடாம தான் இங்க வந்திருக்கோம். நீ சாப்பிடுமா. பசி கொடுமையில என் சிறுங்குடல கொஞ்சம் சும்மாறா. என்னவா வரவரும் அழகு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கே. என்னடாச்சு உனக்கு? பசியில உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சா என்ன? ஃபியூச்சரை பத்தி யோசிக்கும் போது தலையே சுத்துது. இனி என்ன பண்ண போறோமோ ஒண்ணும் புரியல. நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நடக்கிறது நடக்கிற மாதிரி நடக்கும். முதல்ல இவனுக்கு கேஸ பத்தி என்ன தெரியும்? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? நான் பேசுறது கேஸ பத்தி இல்ல. வேற என்ன சொன்ன? நம்ம வீட்டுல அரிசி பருப்பு உப்பு எதுவுமே இல்லையே. அம்மாடி இங்க இருந்து ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமா? யோ மானத்தை வாங்காதயா ராவணன் மாதிரி. டேய் என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிடாதன்னு தடவை சொல்லிருக்கேன். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? இப்படி குதிக்கிற என்ன சொன்னானா? அவன் ராவணன் சொன்னது உன் காதுல விழலையா? அது கூட இன்னொன்னு இருக்கு சாப்பாடு, சேர்த்து கூப்பிட்டு பாரு. வாய மூடு. அந்த அட்வொகேட்ட கொஞ்சம் வர சொல்றியம்மா. சனலோட அப்பாவுக்கு அவரை நல்லா தெரியும்ல. சரி கூப்பிடுறேன். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பணம் கொடுக்கலனா எந்த வேலையும் நடக்காது. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் உள்ளே கிடக்க வேண்டியதுதான். உள்ள இருந்தாலாவது வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும்ல. மத்தபடி இந்த வக்கீலால என்னையா பண்ண முடியும்? என்னம்மா? ஏய் நீ கொஞ்சம் எப்படி வா, நாங்க கிளம்புறோம், நீ கதவை சாத்திக்க. பாடா. இல்ல அல்ல, நான் அந்த குழந்தைக்கு நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். முதல்ல போடா. இந்த தள்ளு தள்ளுற போயா? ஏய் செக் போ. அக்கா நேத்து போலீஸ் உங்க புருஷனை பிடிச்சிட்டு போனத பார்த்தேன். நிறைய பேருக்கு பணம் கொடுக்கணும் போல இருக்கு. செக் பவுன்ஸ் ஆனதுக்கு அப்படிச்சாங்க. அக்கா பழைய பேலன்ஸ கொடுக்காத வரைக்கும் எந்த பொருளுமே கொடுக்க வேணாம் சொல்லிட்டாங்க. ஓனர் சொல்றத கேட்டுதானே ஆகணும். டேய் நாசர், அவங்க எடுத்து அந்த பொருளை கொடுத்துரு. அந்த பில்லை என் பேர்ல எழுதிக்கோ. ஒரு சொட்டு கூட இல்ல. இனி எப்படி வாழ போறோமோ? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தி தான் ஆகணும். பாப்போம். ஆமா ஆமா, தண்ணி ஊத்திட்டு தான் மறுவேளை பாப்பான். டேய் இதெல்லாம் உனக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனை. சரி பரவாயில்ல. வேலை எதுவும் இல்லாம எப்படி வாழ்க்கைய ஓடுறது? மத்தவங்க கைய நம்பி எவ்வளவு நாள் வாழ முடியும்? பசி மட்டும் இல்ல, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, தண்ணி எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும்ல. ஐயோ அது இல்ல, இப்பவே உங்களுக்கு நிறைய பணம் தர வேண்டியிருக்கு, அதனாலதான். இல்ல இல்ல, நான் அதனால அப்படி சொல்லல. நானும் என் பொண்ணும் நிம்மதியா வாழணும், அதனால ஒரு வேலை கிடைச்சா அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் படிச்ச படிப்புக்கு பெரிய ஆபீஸ்ல வேலை கிடைக்காது. மத்தபடி கிளீனிங், ஹவுஸ் கீப்பிங், அப்புறம் நான் வண்டி ஓட்டலனாலும் என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். கிஷோர் அண்ணா யாரோ வந்திருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வீட்டுக்கு தேவையான பொருள் இதில் இருக்கு, தேவையானது எடுத்துக்கங்க. வேண்டாம், இங்க எல்லாம் இருக்கு. பரவாயில்ல, நான் உங்களுக்காக தான் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். குழந்தைக்கும் அப்புறம் வீட்டு சாமான்கள் கொஞ்சம் இருக்கு. நான் யாருக்கும் எதிரி இல்லைங்க. வாட்ச்மேன்னா ஒரு காவல் நாய், அதுதான் என்னோட வேலை. எஜமான சொல்லும் போது குழைச்சிக்கிட்டே இருக்கணும்.
அப்படின்னு நினைச்சுக்கங்க. உங்க மனசை வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா ஒரு சகோதரனா நினைச்சு என்னை மன்னிச்சிருமா? என்ன தேவைப்பட்டாலும் சரி என்னை கூப்பிடுமா? கல்யாணி அப்புறம் மினிக்குட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற எல்லா ப்ரொசீஜரையும் நான் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்றேம்மா. அப்புறம் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சனலை பாக்கிறதுக்கான பெர்மிஷனை நான் ரெடி பண்ணி தரேன். அப்புறம் அவரை கூப்பிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன். இதுல மார்க் பண்ணிருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் சைன் பண்ணுமா. அப்புறம் மீனுக்குட்டி வீட்டுல தனியா தான் இருக்கலாம்? இல்ல, அவளை நான் பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். நான் வரேன். ஓகே. நீ உள்ள போனால் அவ வருவா. அவ ஒண்ணு பத்தினி தெய்வம் இல்ல, அவளுக்கு பிசினஸ் காரனோட தொடர்பு இருக்கு. யாரு சொல்ற? நான் பாத்திருக்கேன், பல தடவை வந்தாலும் இங்க வந்து போயிருக்கான். உனக்கு தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சனல போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க. அவங்க போலீஸ கூப்பிடுறது கூட நான் பார்த்தேன். ஐயோ, வந்தாலுதான் நான் பார்த்தேன். புரிஞ்சு போச்சு இதுக்காக நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க. கடைசியில் அவனை மாட்டி விட்டோங்கிற பழி எனக்கும் சோனிக்கும். பெருசா வந்துட்டீங்க நல்லவங்க மாதிரி பேசுறதுக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரி, சாவியை கொடு. அறிவு கிட்டத்துற மாதிரி அவன் பேசினத நீ எதுவும் மைண்ட்ல வச்சுக்காத. வா. சரி விடு, முதல்ல போய் அவளை தூங்க போடு. சாரி கிஷோர் அண்ணா. எதுக்கு? இந்த பேப்பர்ஸ்ல லாயர் கொடுத்தாரு, அதுல அவர் மார்க் பண்ண இடத்துல எல்லாம் சைன் பண்ணிடு. அப்படியே ஒரு 3-4 காப்பி எடுத்துக்கோ. சில சமயம் வாழ்க்கையில நமக்கு எது பிரச்சனையா இருக்கோ அதுதான் தீர்வையும் கொடுக்கும். அச்சு, டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு 2 மணிக்கு. சரி, நான் கிளம்பட்டுமா? எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சீட்டு போடுறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? போடுங்க. என்னையா அது, இப்படியே உட்காந்து விளையாடிக்கிட்டே இருங்க. அவள் நம்மளையும் சேர்த்து எப்போ ஜெயிலுக்கு அனுப்போலோ தெரியல. அவளா? யாரு? அதான் சனலோட பொண்டாட்டி தான். அவ அப்பாவி பொண்ணு, உலகம் தெரியாதவ, சமையல் பண்ணவும் அதை பரிமாறவும் மட்டும் தானே தெரியும். நீங்க அப்படித்தானே நீங்க எல்லாரும் அவளை பத்தி சொன்னீங்க?
அவளுக்கு சமையல் மட்டும் இல்ல வேற விஷயமும் தெரியும். சும்மா சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்றா. அவ அப்படி என்ன உன சொல்லிட்டா? என்ன என்ன செஞ்சிட்டா? என்ன ஒரு மண்ண கட்டியும் பண்ண முடியாது. என்கிட்ட விளையாடி இருந்தா அவ்வளவுதான். அவளும் அவளோட கள்ளக்காதனும் சேர்ந்துதான் சனல போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்காங்க. மாயா இது எல்லாத்தையுமே பாத்துருக்கா. நானே இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் கையும் கிளவுமா பிடிச்சு பேசிட்டு வரேன். தந்தைக்கு மறந்தா நீங்களே போய் கேட்டுடுவாங்க சாமி. போங்க. என்னடா என்னமோ சொல்ற. என்னால இதை நம்பவே முடியலையே. இவன் சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை உளறான். அதை விடுங்க. இவனை அந்த சோனி தான் ஏதோ சொல்லி கொடுத்து மாத்திருக்கான்னு நினைக்கிறேன். லூசு மாதிரி உளறிட்டே இருக்கான். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத விட்டுட்டு இப்போ ட்ரக்ஸ் அடிக்கிறான் போல இருக்கு. அதான். ஹலோ, உங்க எல்லாருக்கும் வாப்பு வைக்கும் போது அப்ப தெரியும். ஆனா சாமி, இவன் இந்த அளவுக்கு உறுதியா சொல்றானா அந்த விஷயத்துல ஏதாவது உண்மை இருக்குமோ என்னமோ. ஒரு வேலை செய்யுங்க சாமி, நீங்களும் போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. போய் தான் ஆகணுமா? என்னால வர முடியாது. கிளணி, வீட்டில் பிரச்சனைலாம் எதுவும் இல்லைல்ல? நேத்து அட்வொகேட் இங்கே வந்திருந்தாரு. அவர் அடிக்கடி உங்ககிட்டயே வந்து பேசுறாருல்ல. கூடிய சீக்கிரம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு உன்னையும் குழந்தையும் ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் உனக்கு செலவுக்கும் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு கல்யாணி. நான் ஏதாவது வேலைக்கு போகட்டுமா? கிஷோர் அண்ணனும் ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஊருக்கு போறதுனா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போனதா? விவரம் தெரியாம பேசாத. இந்த ஊர்ல நீ வேலை பண்றதுல அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்த கேஸ் எல்லாம் முடிவுக்கு வர வரைக்கும் நான் இங்கதான் இருந்தாங்க. என்னால கேஷ் பே பண்ண முடியலன்னா கோர்ட் சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் முடிஞ்சிடும். இதான் இங்க இருக்கிற லா சிஸ்டம். உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் கிடைஞ்சதுன்னா சீக்கிரமா நீங்க ஊருக்கு கிளம்பிடுங்க. சரி, சாப்பாடு எல்லாம் இங்க ஜெயில அப்பப்போ பிரியாணி கொடுக்குறாங்க. ஆனா உப்பு சாப்பு இல்லாத பிரியாணி அது. நீ செய்யற பிரியாணிக்கு கொஞ்சம் கூட ஈடாகாதது. மீனுவையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. இங்க அவ எதுக்குங்க? உங்களை பார்த்தா வருத்தப்படுவா. தேவையில்லாம அவளையும் காயப்படுத்தினதான். சரி கல்யாணி, நான் கிளம்புறேன். டைம் முடிஞ்சது. பாத்துக்கோ. சரிங்க, நான் கிளம்புறேன். ஹலோ, நான் ஒரு கிளையண்ட பார்க்க இங்க வந்தேன். ஆனா தேடி போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆயிடுச்சே. ஆமா, சனல நீதான் மாட்டி விட்டியாமே. எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். குட் ஜாப். ஆமா, உனக்கு கூட உதவியா இருந்த ஆள் யாரு? சரி, அதை விட்டு தள்ளு. என்கிட்ட இருந்து ஏதாவது உதவி உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தைரியமா சொல்லு. சனல் எனக்கு நிறைய பணம் தர வேண்டி இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேற தானே. உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கிறேன். உனக்கு நிஜமாவே ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. டேய் சுஜித், உன் பாஸோட வைஃப் நான் இன்னைக்கு பார்த்தேன். அவ கரெக்டா நம்ம ட்ராக்குக்கு வரமாட்டேங்கிறாளே. டேய், அவளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அனுப்பிடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீ அதை மட்டும் கரெக்ட் பண்ணி கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓ, ஓகேடா, பாய். ஏ சாமி, உங்களோட கேஷ் பார்ட்டிக்கு என்னாச்சு? ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கேஷ் கிடைக்கும்ல? ஆமாம், இதில் நமக்கு பெரிய ரிஸ்க் எதுவும் இல்லைல்ல? நம்ம உங்கள் ஃபைனான்ஷியரை சோனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கேஷ் வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை அவன் கொடுக்க போகிறான். உங்கள் ஃபைனான்ஷியருக்கு மாதம் மாதம் கரெக்டாக சோனி இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறான். அப்படியே கொடுக்கலனாலும் அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. நாம சும்மா இன்ட்ரோ கொடுத்தாலே போதும். வேலை இல்லாத நமக்கு ஏதோ பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல? பார்க்கலாம் பார்க்கலாம். நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லியே இத்தனை நாள் ஆயிடுச்சு. கைக்கு வந்த சான்ஸை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க சார். நான் இங்கேயே இறங்கிறேன்.
அப்புறம் சாமி, இப்போ மார்வாடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபைனான்சியலா டைட்டா இருக்காங்க. அதான் இப்போ சோனிக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நம்ம லேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவனுக்கு வேற ஆள் கிடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஒரு யூஸும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. வேணும்னா என் போன்ல இருந்தே பண்ணி பாருங்க. சரியா, அவரோட பேர் என்ன? இல்ல இல்ல சொல்லுங்க, இருக்கட்டும். நான் ரெண்டு நாள்ல சொல்றேன். அப்ப பார்த்தாலும் ரெண்டு மூணு நாள்ல சொல்லிட்டு இருங்க. கேடோ கேட்டு போய் தொலைங்க. ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறது நல்லதுதான், ஆனால் இந்த பிஸ்னஸில் எந்த அனுபவமும் இல்லாமல் நாம் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு அக்கௌண்டன்ட்டு, நான் சமையல் வேலை பார்த்தா அது சரியாக வருமா? சரியான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் போலீஸ்கிட்டேருந்து ஓடிக்கிட்டே இருக்கிற எங்களுக்கு இப்போ இதை விட்டால் வேற வழியும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் சாமி. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். என்னையா யோசிக்கிற? ஏதோ கப்பல் முழுகுன மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. சொல்ல வந்தது சொல்லையா? சொல்லியனா? கல்யாணி என்ன வர சொன்னா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறதா சொன்னா. ஏதோ புது கேங்கு அவளுக்கு காசு கொடுக்கறாங்களாம். நாம காய்கறி வெட்டுறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் டேபிளை கிளீன் பண்றதுக்கும் வர சொல்றா. அதுவும் பேக் யார்ட்ல வேலை செய்யணுமா? நான் ஒரு அக்கௌண்டன்ட்ங்கிற விஷயத்த மறந்துட்டு பேசிட்டு இருக்கா. எனக்கு வந்த கோவத்துக்கு ஆனா நான் வெளியே காட்டிக்கல. அது நல்லதா போச்சு. ஏன்னா சனலோட நிலைமைய பாத்தீங்களா? கட்டின புருஷனையே காட்டி கொடுத்தவ நம்மள சும்மா விட்டுருவாள? பாத்திரம் கழுவுறதுக்கும் காய்கறி வெட்டுறதுக்கும் டேபிள கிளீன் பண்றதுக்கும் என் வீட்டு நாய் தான் வரும். வேற வேலை இல்ல. ஹோட்டல் ஆரம்பிக்கிற விஷயம் தெரிஞ்சா சோனி அவளை சும்மா விட மாட்டான். பாத்துக்கிட்டே இருக்கலாம். சோனி 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 யாரா உன்னோட அப்பனா? நம்ம விஷயத்த பேசும்போது எதுக்குடா சோனி சோனின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒருவேளை ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டானா நமக்கு சாப்பாட ரூமுக்கு அனுப்ப சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளே நேரடியா போய் அங்க சாப்பிட வேண்டியதுதான். அவ புருஷன் வச்ச ஸ்டாஃபுங்க தானே நம்ம. மத்தபடி ஹோட்டல்ல போய் வேலை செய்யறதுக்குலாம் நேரடியா இல்ல. அது கண்டிப்பா கிடைக்காது. அது சரிதான். ஏய் சுஜித், நீ இப்படி வா. நாளைக்கு அந்த ஃபைனான்ஸ் பார்ட்டி சோனிய பார்க்க வருவாரு. சோனியோட இடத்த பார்த்தா தானே எல்லாம் சரியா வரும். அவருக்கு எல்லாம் ஓகேன்னு பட்டா பணத்தை கொடுத்துருவாரு. மத்த விஷயங்கள்லாம் அவங்க பேசிக்கிட்டோம். நமக்கு கமிஷன் கிடைச்சா போதும். நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதை தவிர வேற வழி தெரியல. மத்தபடி ஹோட்டலுக்கு போய் டேபிள கழுவுறதுக்கெல்லாம் என்னால முடியாது. நீங்க வேணா போங்க. நாங்க எதுக்கியா போனோம்? நீ தானே அவங்க மேல பாச இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த. எப்பாரியா, ஒரு பொண்ணு துணிஞ்சிட்டானா எல்லாமே அப்படித்தான். அது என்னமோ சரிதான். இப்போ வந்து உனக்கு புரிஞ்சுத சரிதான். சிஐடி ஆபீசரா இருப்பாரோ? அநேகமா சாமி சொன்ன ஃபைனான்சியலா இருப்பான்னு தோணுது. அமீர் ஜோசப் அவர் இங்க வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அவரோட ஸ்டைலே ஒரு சடன் விசிட்டா தான் இருக்கும் போல இருக்கு. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். நம்ம இடத்த செக் பண்ண வந்திருப்பாரு. சரி வா பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் ஸலாம். கேஃபுல் ஹால். அல்ஹம்துலில்லாஹ். ஆர் யூ சோனி? யா ஐ அம் சோனி. ஐ அம் ஹமீ யூசப். சாமி சொன்னார்ல வாங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து பேச. வேண்டாம். வில் சிட் தேர். மேல போய் உட்கார். ப்ளீஸ் கம். How is your business? எனக்கு வேற நிறைய ஃபைனான்ஸ் பண்றீங்க. இங்க நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு. அப்புறம் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ். நோ. இப்படி நிறைய சில இன்டிவிஜுவல் பார்ட்டிஸும் இருக்காங்க. மீதி எல்லாம் மத்த பார்ட்டிஸ் தான். குட். வசூல் பண்ண முடியாத பணம் இவ்வளோ? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பணத்தை கொடுத்துட்டா அதை எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். யா. அதைத்தான் நானும் எதிர்பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி பெரிய ஆளோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இருந்தா பார்க்கலாம். டீலிங்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா நீ கேட்கிற பணத்தை நான் கொடுப்பேன். ஐ மீன் நீ டிமாண்ட் பண்றத நான் கொடுப்பேன். டீலிங்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ நான் டோக்கனை ஒரு சின்ன அமௌண்ட் தரேன். How much is the
2 lakh boss. அப்புறம் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாமே ரெடி. இது வெறும் ஒரு ஆரம்பம் தான். 2 lakhs. எனக்கு தெரிஞ்ச சில பார்ட்டிஸை நான் இங்கே அனுப்பி வைக்கிறேன். நான் உங்ககிட்ட நேரடியாக இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியாது. ஓகே ஓகே, பிரச்சனையே இல்லை. பாஸ், உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. ஹலோ, ஹே வா ஜெயின், மாஃபி மிஷ்கில். ஓகே, ரொம்ப நாளாவே நான் சுவாமி கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். இப்போ தான் பண்ணி வச்சிருக்காரு. பாஸ், கம்மாருங்க, கல்யாணி வந்திருக்கா. கல்யாணியா? இங்க என்ன பண்றா? வாவ், ஹூ இஸ் தட் கேர்ள்? அவளா? என்னோட ஒரு கிளையண்ட் தான். உடவை கழிட்டு வர பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி அழகு தான். ஐ அம் கிரேசி அபவுட் தம். சினிமாவில் பார்த்து நான் ரசிச்சிருக்கேனே தவிர நேரடியாக எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதில்ல. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதெல்லாம் வெறும் ஜங்க் ஃபுட் தான். ஐயோ, இவங்க ஜெயிலில் இருக்கானே சனல், அவங்க ஒய்ஃப் நம்ம சுவாமியோட கம்பெனி ஓனர். அப்படின்னா இன்னும் ரொம்ப வசதியாக போச்சு. இந்த கிளியை மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீ கேட்குற அமௌண்ட்டை நான் உனக்கு தரேன். சரி, பார்க்கலாம். ஆனால் என்கிட்ட வேற பார்ட்டிஸ் நிறைய இருக்கு. வேற பார்ட்டிஸ் உனக்கு வேணும்னா நான் உனக்கு தரேன். என்ன வேணுமா? அப்போ நாளைக்கே கிளப்புக்கு வா. ஏய் சுஜித், நீ அவ கண்ணில் படாத, உள்ள போ. How old is she? என்ன ஒரு 25-27 வயசு இருக்கும், அவ்வளோதான்.